அன்பான நண்பர்களே, தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக ஏதும் இல்லாத பட்சத்தில் தமிழர்களின் இறையாண்மையையும் தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழர்களின் வேலைவாய்ப்பையும் உறுதி செய்வதற்காக தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கட்சிகளை ஒரு அரசியல் கட்சியை தமிழர் கட்சி என்ற இந்த அரசியல் கட்சியை இன்று நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இந்த கட்சி என்பது தமிழர்களின் ஒற்றுமை, சாதி மத மறுப்பு, இந்திய ஆதிக்க எதிர்ப்பு, பன்னாட்டு சுரண்டலுக்கு எதிரான எதிர்ப்பு, உலகத் தமிழர்கள் ஒற்றுமை என்ற அந்த முழக்கத்தோடு தமிழாய் எழுவோம், தமிழராய் நிமிர்வோம் என்ற உயரிய முழக்கத்தோடு இந்த தமிழர் கட்சி தொடங்கப்படுகிறது. தமிழர் கட்சியின் நோக்கம் என்னவென்றால், தமிழ் இனத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் காப்பது, தமிழகத்தின் இயற்கை வளங்களை காப்பது, தமிழகத்தில் கொண்டுவரப்பட்ட இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட மீத்தேன், நியூட்ரினோ, அதேபோல் அணு உலைகள் திட்டங்கள், எட்டு வழிச்சாலை, ஸ்டெர்லைட், இது போன்ற நாசகர திட்டங்களை கைவிட வைப்பது, கச்சத்தீவை மீட்பது, தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்கு உரிய வழிவகைகளை செய்வது, ஏழு தமிழர் விடுதலைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வைப்பது, அதேபோல் மத்திய அரசு தமிழகத்தின் அதிகாரத்தை கல்வி முதல் காவல்துறை வரை பல்வேறு வகையான அதிகாரத்தை, நீட் தேர்வு உள்ளிட்ட என்ஐஏ காவல்துறை மத்திய அரசு கொண்டு வந்து பல்வேறு வகையான அதிகாரத்தை, தமிழகத்தின் அதிகாரத்தை மத்திய அரசு பட்டியலிலே மாற்றி இருக்கிறது, அதை எதிர்ப்பது என்ற கோரிக்கைகளை எல்லாம் நோக்கங்களை எல்லாம் கொண்டு தமிழர் கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழர் கட்சி என்பதனுடைய முழு நோக்கம் தமிழர்கள் அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், தமிழர்களின் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசாக தமிழர் கட்சி தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி இன்னும் 3 மாதத்திற்குள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தமிழகத்திலே நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். வீழ்ந்து கிடக்கிற தமிழினம் நிமிர்ந்து எழ வேண்டும், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லேருந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் புற்றீசல் போல பல பேர் வந்திருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தின் வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டு இருக்கிறது, தமிழர்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு வகையான சதி செயல்களிலே இந்திய அரசு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. தமிழகத்திலே கூட தமிழக அரசு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக அவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் திராவிடர்களுக்கான கட்சியாக இருக்கிறது. ஆகவே தமிழர்களின் நலனுக்காகவும் தமிழகத்தின் இறையாண்மையை காக்கவும் தமிழ் மொழியை காக்கவும் தமிழர்களுடைய பண்பாட்டை காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இன்றைக்கு இந்த கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு அரசியல் கட்சி. தமிழகம் முழுக்க இந்த கட்சிக்கு நாங்கள் வந்து மக்கள் திரளை சேர்த்து இந்த நோக்கத்திற்காக தொடர்ச்சியாக தமிழக அரசியலிலே நாங்கள் பயணிப்போம் என்று கூறி, எல்லாமே வந்து தமிழர்களை ஏமாற்றக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன, அதனால் இங்கே ஒரு நேர்மையான தமிழர்களுக்கு உளப்பூர்வமாக தமிழர்களின் உரிமையை மீட்க வேண்டும் என்ற உளப்பூர்வமான எண்ணத்தில் எந்த கட்சிகளும் செயல்படவில்லை, அதுதான் உண்மை. ஆகவே அந்த இடத்தை நாம் வந்து அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். இன்றைக்கு தமிழர்கள் வந்து தமிழகத்தில் அனாதையாகப்பட்டிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. ஈழத்தில் எவ்வளவு பெரிய கொடு
படுகொலைகள் நடந்தது, அதை பார்த்து கொண்டிருந்தோம். இங்கே கூட நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, பல்வேறு நாசகர திட்டங்கள். ஆனால் எந்த கட்சிகளும் வந்து அதற்கு வந்து உளப்பூர்வமான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே அந்த இடத்தை ஒரு அரசியல் கட்சியாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு இடம் வந்து தமிழர்களுக்கான இடம் வந்து வேக்கண்டா இருக்கு. அதனால அந்த இடத்தை நிரப்புவதற்காக இந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. தெரியாது.